விருச்சிகராசி என்பர்களே, எந்த வருஷம்ப்பா எனக்கு மாறும், எந்த வருஷம்ப்பா மாறும்னு கிட்டத்தட்ட 7 வருஷமாக கேட்டுன்னு இருந்த வாழ்க்கை இந்த வருஷம் மாறும்னே சொல்லலாம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு சில மாற்றங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், கோச்சார ரீதியான மாற்றங்கள் ஜனவரி 24 மேலே அனுகூல்யத்தை தரக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதிசார பயிற்சியாக சனி பகவான் தனு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய காலகட்டம், ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். மனசில் இருக்கக்கூடிய தொல்லைகள் தீரும். அதுவும் விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு சொந்த பந்தங்கள் கூடுறது, பூர்வீக சொத்து கிடைக்கிறது, இடம் வாங்கிறது. சார் எனக்கு பூர்வீக சொத்தே கிடையாது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயே கேட்பீங்க. பூர்வீக சொத்து இல்லாதவா பூர்வீகமாக ஏதேனும் இடம் வாங்குறது, யாராவது இருக்கிறவா விற்கிறவா இருந்தால் அந்த இடத்தை வாங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துன்னு இருக்கிறது. பண வரவுகள் இல்லைன்னு வருத்தப்பட்ட வாளுக்கு அதுக்குண்டான முயற்சி எடுத்தால் வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. சில நேரம் ஏற்பட்ட உடல் ரீதியான உபாதைகள், மருத்துவ ரீதியாக ஏற்பட்ட சில நேரங்களில் சில தப்பாக நம்ம வந்து இந்த நோய் இல்லை இதுதான் நினச்சிட்டு அதுக்குண்டான மெடிக்கேஷன்லாம் எடுத்தவாளுக்கு நல்ல மருத்துவராக கிடச்சி உடல் ஆரோக்கியங்கள் பெருகக்கூடியதாக இருக்குது. வியாபாரங்களில் அனுகூல்யம் உண்டு. தடைகள் 2019 ஏற்பட்ட வாழ்க்கை 2020 தடைகள் குறைவாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதுவும் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவா ரைஸ் மில், ஸ்பின்னிங் மில்லில், சினிமா சம்பந்தமான துறைகளில் எதிர்பார்த்துட்டு இருக்கிற வாழ்க்கை வெற்றி நிச்சயம் உண்டு. எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூல்யம், படிப்பு விஷயங்களில் அமோகமான முன்னேற்றம், பெண்களுக்கு நல்ல லாபகரமான சில முன்னேற்றமான தொழில்கள் எடுத்து பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. விருச்சிகராசி அன்பர்களுக்கு 2020 வெற்றி உண்டு. சில நேரம் ஏற்பட்ட சோதனைகள், அந்த சோதனைகள்லேருந்து வெற்றி பெறுறதுக்கு உங்களுடைய முயற்சி நிச்சயம் காப்பாற்றும். அனுகூல்யம் நடக்கிறதுக்கு வெறும் ஜாதகமும் அதிர்ஷ்டம் மட்டும் காரணம் இல்லை, முயற்சியும் பெரும் காரணம் தான் சொல்ல முடியும்.